விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றும் இந்நூலின் ஆசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன், கலகக்காரர் ஐன்ஸ்டீன் உட்பட பல அறிவியல் நூல்களை எளிய தமிழில் எழுதியுள்ளார். துளிர் அறிவியல் இதழ் நிறுவனர்களில் ஒருவரான இவர் சமகால சமூகத்தில் அறிவியல் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து பல ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் வேண்டும் என்றார் பாரதி. இந்த புத்தகத்தின் மூலம் வீதியில் மட்டுமின்றி பால்வெளி வீதியிலும் தமிழை தவளவிட்ட விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு என் பாராட்டுகள் என்று பாராட்டியுள்ள இராணுவ விஞ்ஞானி வி. டில்லி பாபு, தமிழில் விரியும் விண்வெளி என்று கவித்துவமாகவும் பொருத்தமாகவும் தம் அணிந்துரைக்கு தலைப்பிட்டுள்ளார். பொதுவாகவே பலருக்கு அறிவியல் நூல்களை வாசிப்பதற்கு ஒரு மனத்தடை உண்டு. இதற்கு காரணம், தமிழில் ஏற்கனவே வெளியாகியிருக்கும் பல அறிவியல் நூல்களில் புரிந்து கொள்ள சற்று கடினமான அறிவியல் உண்மைகளை எளிமையாக விளக்காமல் ஆங்கிலத்திலிருந்து நேரடி மொழிபெயர்ப்பு செய்து துறை சார்ந்த சொற்களை நிரப்பி பயமுறுத்தியிருப்பார்கள். கடினமான நடையில் தமிழில் சிரமப்பட்டு வாசிப்பதற்கு பதிலாக ஆங்கிலத்தில் புரிந்து கொள்வது எளிது என்று தோன்றும். ஆனால் இந்நூலை மிகவும் சுவாரஸ்யமாகவும் எளிய நடையிலும் எல்லோருக்கும் தெரிந்த சாதாரண உவமைகளுடன் தமிழில் தந்திருப்பதற்கு ஆசிரியரை பாராட்ட வேண்டும். மாணவர்கள் மட்டுமின்றி விண்வெளி பற்றி அதிகம் அறிந்திராத வாசகர்களும் இந்நூலை படித்து பல உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பு. சூரிய ஒளி வெறும் 8 நிமிடங்களில் பூமிக்கு வந்து சேரும். ஆனால் புளூட்டோவுக்கு போய் சேர சுமார் 5.5 மணி நேரம் எடுக்கும். அவ்வளவு தூரம். இதிலிருந்து புளூட்டோ எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்பதை நம்மால் அனுமானிக்க முடிகிறது. இதை விடுத்து தூரத்தை துல்லியமாக கிலோமீட்டரிலோ ஒளியாண்டிலோ கொடுத்திருந்தால் நம்மால் இந்த அளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியுமா என்பது சந்தேகமே. பேராசிரியர் அல்வரோ சான்சஸ் தயார் செய்த 3 அடுக்கு காந்தப்பந்து சோதனையை விளக்க ஆசிரியர் காதலன் படத்தில் பிரபுதேவா ஆடிய முக்காலா முக்காபுலா பாட்டை ஒப்பிடுகிறார். அதில் நடிகரின் உருவம் மறைந்து உடை மட்டும் நடனமாடும். அதுபோன்ற அற்புதம்தான் சான்சஸ் உருவாக்கிய காந்தப்பந்து. அதில் காந்தத்தின் இரு முனைகளும் தனித்தனியாக இருப்பது போல் இடையே உள்ள காந்தப்புல கோடுகளை பேராசிரியர் மறைத்துவிட்டார் என்று சொல்லி வாசிப்பின் முதல் நிலையிலிருக்கும் வாசகருக்கும் இந்த ஆய்வை புரிய வைப்பது ஆசிரியரின் அசாத்திய திறமை. 8 சுவையான அறிவியல் கட்டுரைகளின் தொகுப்புதான் இந்நூல். பனிமூப்பு அடையும் ஹப்பிள் தொலைநோக்கி என்பது முதல் கட்டுரையின் தலைப்பு. 1990ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்ட இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு 2016ஆம் ஆண்டு விண்ணில் வெள்ளி விழா கொண்டாடி இதுவரை 15 லட்சத்துக்கும் அதிகமான வானியல் தரவுகளை சேகரித்து அனுப்பியுள்ளது என்று அறிந்தது வியப்பு. இந்த தொலைநோக்கி நம் கற்பனையில் விரியும்படியாக ஆசிரியர் கொடுத்திருக்கும் எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். இது ஒரு பேருந்து அளவிலானது. பூமியிலிருந்து 569 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றும் இது நொடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இதே வேகத்தில் சென்றால் சுமார் 1.5 நிமிடத்தில் சென்னையிலிருந்து திருச்சி சென்றுவிடலாம். 0.05 வினாடி டிகிரி விலகியுள்ள பொருளை கூட பிரித்து இனம் காணும் திறன் பெற்றது. ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள ஒரு மின்மினி பூச்சியை சென்னையிலிருந்து பார்க்கலாம். இவை போலவே பல வானியல் தகவல்களை எளிமையான காட்டுகளுடன் விளக்குகிறார் ஆசிரியர். 2022ஆம் ஆண்டு ஜூலையில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் எடுத்த அதி அற்புதமான துல்லியல் கேலக்சி படங்களை வெளியிட்டு அமெரிக்காவின் நாசா நிறுவனம் உலகை வியப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றதல்லவா? அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி குறித்த தகவல்கள் இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன. ஹப்பிள் தொலைநோக்கியை விட அதிக ஆற்றல் வாய்ந்த இது டிசம்பர் 25, 2021 அன்று விண்வெளியில் ஏவப்பட்டதாம். இது சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலவுக்கு அப்பால் விண்ணில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறும் ஆசிரியர், 2 தொலைநோக்கிகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை நாம் எளிதாய் புரிந்து கொள்ளும் வண்ணம் இப்படி கூறுகிறார். ஹப்பிள் தவழும் கேலக்சிகளை காண முடிந்தது என்றால் ஜேம்ஸ் வெப் பிறந்த பச்சிளங்குழந்தை நிலையில் இருக்கும் கேலக்சியை காண முடியும். பிரபஞ்சத்தில் 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்
முதலில் உருவான விண்மீன்கள், கேலக்சிகள் முதலியவற்றை இந்த ஜேம்ஸ் வெப் மூலம் காண இயலும். இதன் மூலம் விரிந்து செல்லும் பிரபஞ்சம், சூரிய குடும்பம் உருவான வரலாறு, இருள் ஆற்றல் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு நம்மால் விடை காண முடியும் என்பவை வியப்பிலாழ்த்தும் செய்திகள். அறிவியல் ஆய்வாளருக்கும் இலக்கியத்துக்கும் காத தூரம் என்று இப்புத்தகத்தை வாசிக்கும் வரை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஹப்பிள் தொலைநோக்கிக்கு ஏற்பட்ட பழுதை பற்றி கூற வந்த ஆசிரியர் கம்பரின் வார்குழலாளை வைத்த கண் வாங்கிட பாடலை உவமையாக எடுத்தாண்டிருப்பது உண்மையிலேயே என்னை மலைக்க வைத்தது. தகவல்களுக்கு இடையே இளையோடும் ஆசிரியரின் மெல்லிய நகைச்சுவையும் சுவாரஸ்யமாக வாசிக்க வைக்கின்றது. அழகு மிளிரும் பெண்ணை வைத்தக்கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே செல்லும் இளைஞன் ஒரு மதயானை மீது போய் மோதிக்கொண்டான் என்பது கம்பர் பாடலின் பொருள். அதுபோல் ஹப்பிள் தொலைநோக்கி போய் முட்டிக்கொண்டதாம். விண்மீன்கள் அழகில் மயங்கி அது எங்கோ போய் முட்டிக்கொண்டது போலும். பார்வை கோளாறு உள்ளவர்களுக்கு மூக்கு கண்ணாடி போடுவது போல தொலைநோக்கியின் பழுதை நீக்க சிறப்பு ஆடி தயார் செய்து விண்ணில் ஏவினர் என்பது ஆசிரியர் கூற்று. தெளிவடையும் புளூட்டோவின் முகம் என்ற இரண்டாவது கட்டுரையில் புளூட்டோ என்ற குள்ளக்கோள் பற்றியும் அதை ஆய்வு செய்ய நாசா அனுப்பிய நியூ ஹாரிசான் விண்கலம் பற்றியும் விரிவான செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சூரிய மண்டலத்துக்கு வெளியே பல வான்பொருட்கள் உள்ள வளையத்தை குயிப்பர் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்தார். அது குயிப்பர் வளையம் என்று அழைக்கப்படுகிறது, குயிப்பர் பெல்ட். இந்த பகுதியிலிருந்துதான் வால் நட்சத்திரங்கள் உருவாகி சூரியனை நோக்கி வருகின்றன. இவற்றின் இடையில் சுமார் பாதியளவு நீர். நீர் செறிவான வால் நட்சத்திரங்கள் ஆண்டாண்டு காலம் பூமியில் மோதியதன் விளைவாகத்தான் பூமியில் நீர்நிலைகள் ஏற்பட்டன என கருதுகிறார்கள் என்பது இதுவரை நான் கேள்விப்பட்டிராத வியப்பூட்டும் புதிய தகவல். நியூ ஹாரிசான் விண்கலம் புளூட்டோவை விட்டு விலகி சென்றபோது காதலியை பிரியும்போது திரும்ப திரும்ப பார்க்கும் காதலன் போல அதன் இரவு பகுதியை பின்புறமாக படம் பிடித்தது என்று கூறுவது எத்துணை சுவாரஸ்யம். இந்த பத்தியின் தலைப்பு தீராத காதல் ஏக்கம். நிலவில் மனிதன் அட் 50 என்ற கட்டுரையில் 2019 மனிதன் நிலவில் காலடி வைத்து 50 நிறைவு பெற்றதையொட்டி நடத்தப்பட்ட கோலாகல கொண்டாட்டம், நிலவை அடைவதற்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் மேற்கொண்ட தொடர் முயற்சிகள், இரு நாடுகளுக்கிடையே நிலவிய பனிப்போர், நிலவை ஆய்வதால் விளையும் அறிவியல் பயன்கள் ஆகியவை பற்றி விளக்கியிருக்கிறார் ஆசிரியர். தூய்மை ஸ்வச் விண்வெளி திட்டம் கட்டுரை விண்வெளியில் குவிந்து வரும் குப்பைகளை அகற்றும் திட்டம் குறித்து பேசுகிறது. 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான அளவு உடைய குப்பை 34,000 மேல் உள்ளது. 1 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகமான குப்பை 12.8 கோடி என்ற புள்ளி விபரங்கள் அதிர்ச்சியளிக்கின்றன. விண்ணில் கட்டுப்பாடில்லாமல் தருதலையாக அலையும் இந்த குப்பைகள் விண்கலத்தோடு மோதக்கூடிய ஆபத்து அதிகம். இதனால் விண்வெளி வீரர்களுக்கும் விண்கலன்களுக்கும் ஆபத்து நேரும் என்று சொல்லும் ஆசிரியர் துப்புரவு பணி செய்ய உருவாக்கப்பட்ட விண்கலம் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் விளக்குகிறார். கேலக்சிகளுக்கிடையே பயணம் சாத்தியமா என்று இந்நூலின் தலைப்பிலான கட்டுரையில் புழுத்துளை வேர்ம் ஹோல் பற்றி விளக்கியுள்ளார். புழுத்துளை என்பது ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் என்றும் தமிழில் அண்டவெளி என்றும் சொல்லப்படுவதில் உள்ள பைபாஸ் ரோட் போன்றது. ஓர் எறும்பு ஆப்பிளில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு செல்ல இடையில் துளை போட்டு சுரங்கப்பாதை அமைத்து செல்வது போன்றது. அறிவியல் புனைக்கதைகளில் சாத்தியமாக்கப்பட்ட கேலக்சிகளுக்கிடையேயான பயணம் தற்போதைக்கு சாத்தியமில்லை. ஆனால் இது குறித்து பேராசிரியர் அல்வரோ சான்செஸ் தேடலின் விளைவாக கண்டுபிடித்த ஆய்வு முடிவுகள் எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் கருவிகளை மேம்படுத்த உதவுமாம். பெரிய உருளைக்குள் நோயாளியை படுக்க வைக்காமல் கையடக்க கருவியை உருவாக்கி துல்லியமான படங்களை எடுக்க முடியுமாம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா என்பது விண்வெளியில் வேறு ஏதாவது ஒரு கோளில் உயிரினம் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா, நாம் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் தனித்திருக்கிறோமா என்பதை அலசும் கட்டுரை என்பதால் வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்கிறது. புற கிரகங்களில் யாருமே இல்லை என்கிற பெர்மி புதிர் பூமியைப் போல மற்ற கிரகங்கள் சிலவற்றிலும் உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்கிறது உயர்வற்ற பூமி கொள்கை என்கிறார் ஆசிரியர். நாம் அனுப்பிய ரேடியோ அலைகள் இன்னும் விண்மீன்களை எட்டவில்லை.
பூமியை சுற்றி 8 திசையிலும் வெறும் 80 ஒளியாண்டுகளே அவை பயணித்துள்ளன. ஒரு ஆண்டில் ஒளி பயணம் செய்யும் தொலைவே ஒளியாண்டு. அந்த எல்லைக்குள் வெறுமனே 8531 விண்மீன்களும் 3555 பூமி போன்ற கோள்களும் மட்டுமே இருப்பதால் அவற்றை மட்டுமே ரேடியோ அலைகள் எட்டியிருக்கும். இது பால்வெளி வீதியின் மொத்த பரப்பில் 1/10 ஒரு பங்குதான். 15,000 ஆண்டுகள் கழித்துதான் நமது ரேடியோ அலைகள் பெரும்பாலான கிரகங்களுக்கு எட்டி அங்கிருந்து யாராவது நம்மை தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் என்பது ஓர் ஆய்வறிக்கையின் முடிவு. எப்படியும் 15,000 வருடங்களுக்குள் நமது ரேடியோ அலைகளை கேட்டுவிட்டு 8 கண் மனிதனோ பச்சை ரத்தம் கொண்ட வேற்று கிரகவாசியோ ஹலோ சூரிய குடும்பத்து பகுதியில் யாராவது இருக்கீங்களா என்று விசாரிக்கக்கூடும் என்று இக்கட்டுரையை மெல்லிய நகைச்சுவை இழையோடு முடிக்கிறார் ஆசிரியர். வேற்றுலக வாசிகளை நாசா கண்டுபிடித்து விட்டதா என்ற கட்டுரை அறிவியல் உலகை வியப்பிலாழ்த்திய நாசாவின் ஓர் அறிவிப்பு பற்றி கூறுகிறது. 40 ஒளியாண்டு தொலைவில் உள்ள TRAPPIST-1 எனும் சிவப்பு குள்ள விண்மீனை சுற்றி பூமியை போன்ற உயிர்வாழ தகுந்த பகுதியில் 7 கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதுதான் அந்த அறிவிப்பு. இந்த கண்டுபிடிப்பின் பின்னணியில் காஷ்மீர் லடாக் பகுதியில் இமயமலை மேலே அமைந்துள்ள இந்திய ஹிமாலய சந்திரா தொலைநோக்கியின் முக்கிய பங்களிப்பும் உள்ளது என்பது நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். சூரியன் குழந்தையாக இருந்தபோது என்ற கடைசி கட்டுரையில் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரியன் குழந்தை பருவத்தில் இருந்தபோது மிகவும் குறைவான வெப்பத்தை மட்டுமே வெளியிட்டதாம். அந்த குறைவான வெப்பத்தில் பூமி பனிக்கட்டியாக உறைந்திருக்க வேண்டும். எனவே உயிர் உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்போதிருந்த ஆர்கியன் யுகத்தில் பூமியில் உயிர் இருந்ததற்கான ஆதாரம் உள்ளது. இந்த இளம் சூரிய புதிர் இன்னமும் அறிவியலில் அவிழாத புதிர் என்கிறார் ஆசிரியர். விண்வெளிக்கு போய் வரும் செலவை குறைக்க பயன்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் குறித்தும் இக்கட்டுரை அலசுகிறது. ஒவ்வொரு ராக்கெட்டிலும் எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் மூட்டை கட்டி அனுப்புகிறார்களாம். ஒரு ராக்கெட்டின் மொத்த எடையில் 85% மட்டுமே எரிபொருள். அந்த எரிபொருளின் எடையில் ஆக்சிஜனின் எடை 60% முதல் 70% இருக்கும். இந்த தேவையற்ற சுமையை குறைப்பதுதான் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினின் நோக்கம். 71 பக்கங்களேயான இந்நூலின் மூலம் நான் பல விண்வெளி அறிவியல் செய்திகளை அறிந்து கொண்டேன். விரிவஞ்சி சில முக்கிய விவரங்கள் மட்டுமே கீழே. ஒவ்வொரு கேலக்சியின் நடுவிலும் 500,000 சூரியன்களின் நிறை கொண்ட பிரம்மாண்ட கருந்துளை ஒளிந்துள்ளது, பிளாக் ஹோல். ப்ளூட்டோவுக்கு சிறு சிறு துணைக்கோள்கள் உண்டு. பிரபஞ்சம் சுமார் 1300 முதல் 1400 கோடி ஆண்டுகள் வரை தொன்மை வாய்ந்தது. சூப்பர் நோவா என்பது விண்மீன் வெடிப்பு. அதுபோல நியூட்ரான் விண்மீன் வெடிப்பு கிலோநோவா எனப்படுகின்றது. விண்வெளி பயணங்கள் அவசியமா என்ற கேள்விக்கும் இந்நூலில் பதில் இருக்கிறது. பூமியின் மேற்பரப்பில் பல இடங்களில் சுற்றுச்சூழல் கெடுவதை விண்வெளியிலிருந்து தெளிவாக காண முடிகிறது. காடுகள் அழிவதும், நிலம் பாழ்படுவது, நீர்நிலைகள் அருகுவது, பனிமலைகள் அழிவது, ஓசோன் படல ஓட்டை என உலக சூழல் சிக்கல்கள் தெளிவாக நம் கண்முன்னே காட்டியது என்று சொல்லும் ஆசிரியர், பூமியை குறித்த நமது சிந்தனை மாறியதில் விண்வெளி பயணங்களுக்கு பங்குண்டு என்கிறார். இந்த அறிவியல் யுகத்தில் நம் இளைய தலைமுறையிடம் இருக்கும் பழைய மூட நம்பிக்கைகளை அறவே ஒழித்து அறிவியலின் ஆர்வம் ஏற்படுத்தி ஆய்வு மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு தாய்மொழியான தமிழில் இது போன்ற அறிவியல் நூல்கள் வெளியாவது மிக அவசியம். பள்ளிப்பாட அறிவியல் நூல்கள் வெறும் அறிவியல் கோட்பாடுகளும் புள்ளி விபரங்களும் நிறைந்த தட்டையாகவும் வறட்டுத்தனமாகவும் இல்லாமல் இதுபோல் சுவாரஸ்யமாக இருந்தால் மாணவர்கள் அறிவியலை விரும்பி கற்பர் என்பது உறுதி. ஆங்காங்கே படங்களும் நிறைந்து நம் புரிதலை எளிமையாக்குகின்றன. வாசிப்பை நேசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி, வணக்கம்.